ரெஸ்கின் பீஸ் எஸ்பிபி சார், உங்க ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க பாடின பாட்டு எங்க கூட எப்பவுமே இருக்கும். ஸோ ரெஸ்டின் பீஸ், 40,000 பாட்டு பாடியிருக்கீங்க. அந்த பாட்டு எங்க கூடவே உங்களோட வாய்ஸோடவே நீங்க எங்க கூட இருப்பீங்க. ஸோ ரெஸ்டின் பீஸ். போயிடலாம். ஆட்டுக்கால் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ குக்கருக்கு மாத்திடணும். இப்போ குக்கருக்கு மாத்திடலாம். இப்போ வந்துட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா திரும்ப நம்ம போடுவோம் எங்களுடைய ப்ராசஸ் போட்ட மாதிரி. இப்போ போட்டு இதை வந்து நம்ம 10-12 விசில்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும். வெந்தா நம்ம நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பரான ஆட்டுக்கால் பாய கிடைக்கும். இப்போ வந்துட்டு நல்லா வெந்துட்டு பிறகு நம்ம சமைச்சிடலாம். ஓகே, இப்போ ஆட்டுக்கால் பாயசத்துக்கு தேவைப்பட்ட இன்கிரீடியன்ட், ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டேங் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போட்டு சூப்பரான ஆட்டுக்கால் பாயசம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம். ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது டொமேட்டோ. போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆட்டுக்கு இருக்க 4 காலையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணலாம். அதான் இப்பவே பஞ்சு மாதிரி வந்துடுச்சு. சாப்பிடும் போது எப்படி இருக்க போதும் தெரியவில்லையே. இப்போ வந்துட்டு ஆட்டுக்கால நம்ம நல்லா மிக்சரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மிளகாய் தூள் போடலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த ஆட்டுக்கால வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இட்லி எடுத்து வச்சுப்போம். 2 இட்லி, அது கூட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா. நல்லா செம்மையாக இருக்கும் பார்க்க. வேறு லெவலில் இருக்க போது. உங்களுக்கு அந்த வெறி இருக்கும். இப்போ இந்த பார்த்துட்டு எனக்கு தாளான்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.
நீங்களோ இந்த மாதிரி ரெசிபி போட்டு செஞ்சு பாருங்க வீட்டில். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். நல்ல ஒரு பீ இதை எடுத்து, செம்ம சூடாக இருக்குது ரியலாக, செம்ம சூடு. நல்ல குழம்பு எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். வேற லெவல் உண்மையிலே. அந்த அந்த காலோட டேஸ்ட் இருக்கும் பாருங்க, அதுதான் வேற லெவல். எங்கள் பாயிண்டில் அப்படியே பட்டோனே தெரிஞ்ச நாக்கில் இந்த ஒரு காலோட டேஸ்ட் வருது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அதான் நல்லா வேக வைக்கணும். அந்த வேக வைக்க அந்த நம்ம கால் வைக்க வைக்கிற தண்ணி, அதுதான் வந்து ஆட்டுக்கால் சூப்பு. அது நம்ம குழம்புல போட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்குது. செம்ம சூடாக இருக்குது, சாப்பிட முடியல. அதான் ஒரு இட்லியை காலி பண்ணிடலாம் சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ஆறிச்சு, இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் எடுத்துப்போம். பா இந்த கால் சொல்லுங்க, இந்த கால் கொஞ்சம் ஆறிருக்கு, டேஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவல் இந்த ஃபேட்டினஸ்ஸு அப்படியே இருக்குது, நல்லா ஃபேட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பீஸு நல்லா இவ்வளோ ஃபேட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பா சுடுது வேற, ஆனால் வேற லெவலில் இருக்குது. அந்த ஃபேட்டியோ அந்த குழம்பு டேஸ்ட்டும் சேரும் போது அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உறிஞ்சிடலாம், அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். வேற லெவலுங்க உரியும் போது சும்மா நெய் மறந்து போச்சு. வேற லெவல். இப்போ வந்து நம்ம இட்லியோட எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். இட்லி குழம்பு எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டா போச்சு. பா சாப்பிட்டு உங்களை சந்திக்கிறேன். அந்த டேஸ்ட்ல என்னால் பேச முடியல. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டக்கு டக்குன்னு ரிவ்யூ கொடுத்துடலாம். பாயா வேற லெவலில் இருந்துச்சு. ஆட்டுக்கால் பாயா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில், நல்லா அந்த தேங்காய் அந்த சோம்பு எல்லாம் மசாலாவும் கரெக்டாக அந்த பாயா இறங்கிருந்து ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா வெந்திருந்தது. அதே நம்ம எடுத்து கடிக்கும் போது அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்தது. 10-12 விசில் வச்சா வேக தானங்க செய்யும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதான் நல்லா வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த மசாலா வேற, நம்ம போட்ட மசாலாவும் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அது அந்த சாஃப்ட் ஒரு குஷ்பு இட்லி மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு ஃபார்மாக நீங்கள் இந்த வீட்டில் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துருங்க. அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி விடைபெறுவது உங்கள் ஃபுட்டி தருண். மறக்காமல் கேமர் தருண்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.